காங்கிரசை நம்பி இனி வேலைக்கு ஆகாது. யாரும் எதிர்பார்க்காத முடிவெடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் அப்செட்டில் தலைவர்கள். சமீபத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பீகார் மாநிலம் பாட்னாவில் மீட்டிங் போட்டு பாஜகவுக்கு எதிராக எப்படி செயல்பட வேண்டும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி எல்லோரும் ஒன்றிணைந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என கூட்டத்தில் சீரியஸாக பேசப்பட்டது. அதற்கு முன்னதாக பாஜகவை வீழ்த்துவது இருக்கட்டும், முதலில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்தால்தான் அடுத்தடுத்து நடக்க உள்ள கூட்டத்தில் ஆம் ஆத்மி கலந்து கொள்ளும் என்ற முடிவோடு உள்ளது ஆம் ஆத்மி கட்சி. அதாவது டெல்லியில் உயரதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கான அதிகாரத்தை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கும் வகையில் அவசர சட்டத்தை மத்திய அரசு கடந்த 19ஆம் தேதி பிறப்பித்தது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறிய செயல் என ஆம் ஆத்மி குற்றம் சாட்டி வருது. இந்தியாவின் தலைமையிடம் டெல்லியை ஆளும் ஆம் ஆத்மி இப்படி அதிகார பங்களிப்பு இருந்தால் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும் என எண்ணி தனக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளிடம் எப்படியும் ஆதரவு வாங்க வேண்டும் என முடிவு செய்து சமீபத்தில் நடந்த எதிர்கட்சிகளின் கூட்டத்தில் நேரடியாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை கேட்டுவிட்டார். பாஜக கொண்டு வந்துள்ள இந்த அவசர சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என்ற வாணியில் ஆம் ஆத்மி கேள்வி கேட்டு உள்ளது. ஆம் ஆத்மியை பொறுத்தவரை டெல்லி பஞ்சாப் என ஆட்சியை பிடித்து உள்ளது. அடுத்ததாக கோவா என இன்னும் சில மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் தீவிரமாக இறங்கி உள்ளது. எனவே ஆம் ஆத்மியின் ஆதரவும் காங்கிரசுக்கு அவசியம் என்பதனை புரிய வைக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் காங்கிரசுக்கு என்ன பிரச்சனை என்றால், இப்போது மத்தியில் ஆளும் பாஜகவை போன்றே நாளை மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது இதே நிலைதான் நமக்கும் என கருதுகிறது. சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், இப்போதைக்கு பாஜகவின் நிலை என்னமோ அதே போன்றுதான் காங்கிரஸ் கருத்தும் இந்த விஷயத்தில் இருக்கு என்பதனை நிரூபிக்கும் விதமாதான் ஏற்கனவே காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரும் சொல்லியிருந்தார். பாஜக மற்றும் காங்கிரஸ் இரண்டு நிலைப்பாடும் அதிகாரம் பங்கீடு தொடர்பான விஷயத்தில் ஒரே மாதிரி இருக்கு என விமர்சனமும் எழுந்து இருக்கு. நிலைமை இப்படி இருக்க நடந்து முடிந்த எதிர்கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட கெஜ்ரிவால் அடுத்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் காங்கிரஸ் அதற்கு ஆதரவு தெரிவித்தால்தான் முடியும் என்ற நிலை இருக்கும் போது இதுவரை காங்கிரஸ் நிலைப்பாடு பற்றி தெரியாததால் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது, காங்கிரசை நம்பி இருந்தால் இனி வேலைக்கு ஆகாது என முடிவு செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து உள்ளது. அதில் அரசியல் சாசனத்தின் 238 AA பிரிவு திருத்தப்படாததால் அவசர சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் அதிகாரத்தை பறித்து தேர்ந்தெடுக்கப்படாத துணைநிலை ஆளுநர் கையில் கொடுக்கப்பட்டு உள்ளது என தெரிவித்து இருக்காங்க. இதற்கு அடுத்த கட்டமா ஒருபடி மேலே சென்று அவசர சட்டத்தின் நகல் டெல்லியில் உள்ள கட்சி அலுவலகங்களில் வரும் திங்கட்கிழமை என்று எரிக்கப்படும் என ஆம் ஆத்மி செய்தி தொடர்பாளர் சௌரப் பரத்வாஜ் தெரிவித்து இருக்காரு. டெல்லியில் உள்ள 70 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அவசர சட்டத்தின் நகல்களை எரிக்க ஆம் ஆத்மி கட்சி திட்டமிட்டு இருக்கு. கடந்த 19ஆம் தேதி முதல் பாஜக கொண்டு வந்துள்ள இந்த அவசர சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆதரவு அளிக்கும் என நம்பிக்கையோடு காத்திருந்த ஆம் ஆத்மி கட்சி இப்ப வேறு வழியே இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை அணுகி இருக்கு. இப்படியான சமயத்தில் இன்னும் சில நாட்களில் பெங்களூருவில் நடக்க உள்ள எதிர்கட்சிகளின் அடுத்த கூட்டத்தில் ஆம் ஆத்மி கலந்து கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் பாஜகவை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டும்தான் நம் அனைவரிடமும் இருக்கணும். ஜூன் 2023 பாட்னாவில் எதிர்கட்சிகள் கூடினார்கள், மே 2024 வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார்கள் என்று தான் வரலாறு இருக்கணும் என எதிர்கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலினும் தெரிவித்து இருந்தார். ஆனால் ஆம் ஆத்மி விவகாரத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு எதிர்கட்சிகளின் ஒற்றுமைக்கு கேள்விக்குறியாக இருக்கும் என்றும் மற்ற கட்சி தலைவர்களே என்ன தொடங்கி இருக்காங்க.